காதலின் பயணம் எங்கு ஆரம்பமாகும் என்று யாரும் அறிவதில்லை. அறிந்து வருவதா காதல்? அறியாமல் வந்து நம்மை ஆட்டி வைப்பதே காதல். இப்படி ஒரு காதல் கவிதையை நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த ஷோ ரிலாக்ஸ் காதல். நான் உங்கள் அஜய் சுரேகா. வானிலை மாற்றம் எப்படி சடனா சேஞ்ச் ஆகிட்டே போகுதோ, அப்படித்தான் காதல் வந்த ஒரு நபரும் சட்டென்று மாறி விடுவாங்க. எதையோ நினைச்சு எதுக்கோ சிரிப்பாங்க. அவங்கள சுத்தி என்ன நடந்தாலும் அவங்க ஒரு தனி உலகத்திலயே இருப்பாங்க. சரியா சாப்பிடாம தூங்காம திரும்ப எப்ப சந்திப்போம் எப்ப பேசுவோம்னு இப்படியே ஏக்கத்துல ஏங்கி போய் கிடப்பாங்க. இந்த மாதிரி பல மாற்றங்களை நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம்தான். இது காதலுக்கே உரிய விஷயனை கூட நம்ம சொல்லலாம். முத முதலா அவங்கள பார்த்த அந்த நாள் நம்மளோட கடைசி நாள் வர அழியாத ஒரு நாளா நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிடும். காதல் பல வண்ணங்களை தந்து காவியமாகுது ஒவ்வொரு பர்சனோட லைஃப்லயும். தொடர்ந்து பேசுவோம் பிரபுதேவா மற்றும் காயத்ரி அவர்கள் இணைந்து நடித்த மூவில இருந்து உன்னிகிருஷ்ணன் ஸ்வர்ணலதா வாய்ஸ்ல ஒரு அழகான காதல் பாடல், சுவாரஸ்யமான காதல் சந்திப்பின் பாடல். இது உங்களுக்காக. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரிலாக்ஸ் காதல். நான் உங்கள் அஜய் சுரேகா. Thank you.
டு த ஷோ மக்களே, இப்படி காதல் பண்ணும்போது மீட் பண்ணிக்கிறதெல்லாம் ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும் காதலர்களுக்கு. யாராச்சும் நம்மளை பார்த்துட்டா அவ்வளோதான், வீட்டில் போய் சொல்லிடுவாங்க, அப்புறம் எல்லாமே ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அவங்க யாருக்குமே தெரியாமல் ரொம்ப சீக்ரெட்டாக மீட் பண்ணி பேசிப்பாங்க. எப்படி சீக்ரெட்டாக? இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஃபோன் கால்ஸ், மெசேஜில் பேசிக்கிற சான்சஸ்லாம் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் உள்ள காதலர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லைங்க. நேரில் மீட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உண்டு, அதுவும் நினைச்ச நேரத்துக்கெல்லாம் பார்த்துக்கவும் பேசிக்கவும் முடியாது, ரொம்ப ரகசியமா தான் பார்த்துக்க முடியும். இப்படி ஒரு காதல் கதை போயிட்டு இருக்கும் போது தன்னுடைய காதலையே ரகசியமா வெளியே சொல்லாம தனக்குள்ளவே பூட்டி பூட்டி வச்சுக்கிற காதலும் ஒரு பக்கம் இருக்குங்க. காதலை சொன்னா ஏத்துப்பாங்களா மாட்டாங்களா, ஒரு வேணா வேண்டான்னு சொல்லிட்டா அதை ஏத்துக்கிற மனசு எனக்கு இல்ல, இப்படி எல்லாம் யோசிச்சு யோசிச்சு தனக்குள்ளவே வச்சுக்கிற ரகசியமான காதலும் உண்டு. சொல்ல சொன்னாலும் சொல்வதில்லை மனமானது. இந்த பாடல் வரிகளை கொண்ட பாட்டு ஹரிஷ் ராகவேந்திரன் மற்றும் ஹரிணி இணைந்து பாடின பாடல் இதோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஷோ ரிலாக்ஸ் காதல். நான் உங்கள் அஜய் சுரேகா. ரகசியமானது காதல், மிக மிக ரகசியமானது காதல். ரகசியமானது காதல், மிக மிக ரகசியமானது காதல். முகவரி சொல்லாமல் முகம் தன்னை மறைக்கும், ஒரு தலையாகவும் சுகம் அனுபவிக்கும்.
வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. என் மௌனத்தில் என் மொழிகளை அறிவாய், என் கோபத்தில் என்னை குறை கூற மாட்டாய், என் எண்ணங்களை நிறைவேற்ற பார்ப்பாய், நான் இல்லை என்றால் இதயம் நொறுங்கி நொந்து விடுவாய். காதலில் பார்த்தீங்கன்னா காயம் கொள்ளாத நெஞ்சம் இருக்கவே முடியாதுங்க. சில பல கோபங்கள் குறைகள் இருக்கத்தான் செய்யும். கோபதாபங்கள் இருந்தாலும் அது கூட நம்ம மேல உள்ள காதல்னால தான் வருது. நம்ம கிட்ட தான் அவங்க வெளிப்படுத்த முடியும். சும்மா ரோட்ல போறவங்க வரவங்க கிட்டலாம் இப்படி கோபமா பேசிட முடியுமா? அப்படியே பேசினாலும் என்ன நடக்கும்னு நமக்கு நல்லாவே தெரியும். உரிமை உள்ள இடத்துல தான் காதல், கோபம், சோகம், சந்தோஷம் இப்படி எல்லாமே வெளிப்படுத்த முடியும். நம்ம எல்லாருமே சாதாரண மனுஷங்க தான். சோ நம்ம எல்லார்கிட்டயுமே குறை நிறைகள் இருக்கத்தான் செய்யும். காதல் செய்த மனிதர்கள் இடத்துல வேணும்னா குறைகள் இருக்கலாம், ஆனா காதல் எப்பவுமே குறைகள் இருக்கவே கூடாதுங்க. அவங்க கோவப்படுறாங்களா, திரும்ப பதிலுக்கு நீங்களும் முடச்சுக்கிட்டு மூஞ்ச திருப்பிக்கோங்க. பேசலையா, நீங்களும் பேசாதீங்க. ஆனா அதே மாதிரி உங்க காதலையும் யார்கிட்டயுமே விட்டு கொடுத்துறாதீங்க. வில்ல மூவில இருந்து பா விஜய் வரிகள்ல, டிஎஸ்பி மியூசிக்ல, சாகர் வாய்ஸ்ல ஒரு அழகான காதல் பாடல் வந்துகிட்டே இருக்கு. நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரிலாக்ஸ் காதல். நான் உங்கள் அஜய் சுரேகா. போனாலும் கட்டி சொல்லுவேன், பேரே I love.
வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரிலாக்ஸ் காதல். நான் உங்கள் அஜய் சுரேகா. என்னதான் சண்டை பிடிச்சாலும் எனக்கு நீ உனக்கு நான் அப்படின்ற விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருந்துட்டா பிரிவு சாத்தியமே இல்லாத ஒன்னா ஆகிடும். சம்டைம்ஸ் எதார்த்தமா வெளியே மீட் பண்ற மாதிரியான சான்ஸ் கிடைக்கும். ஆனா ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்னு யாராச்சும் கூட இருக்கிறனால டைரக்டா பேசிக்கவே முடியாது. இதுக்கு நம்ம காதலர்கள் உருவாக்கின ஆயுதம் தான் கஞ்சாடை சைகைகள்னு சொல்லலாம். மௌனத்தின் மொழியை அறியும் ஆற்றல் அது காதலுக்கு உண்டான பவர்னு கூட நம்ம சொல்லலாம். மொழிகள் ஊமையான இடத்திலும் காதல் இருக்கும். காதலே ஊமையானால் அங்கு காதல் இருக்காது. காதல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா புரிதல். புரிதல் இல்லாமல் போகும் பட்சத்தில் பிரிதல் நேரிடும். புரிதல் இருந்தால் பிரியம் வளரும். பிரியம் வளரும் போது பிரிதல் ஓடோடிவிடும். அள்ளி தந்த வானம் மூவில இருந்து வித்யாசாகர் மியூசிக்ல ஒரு அருமையான பாடல் இது உங்களுக்காக. இது ரிலாக்ஸ் காதல். நான் உங்கள் அஜய் சுரேகா.
வெல்கம் பேக் டு த ஷோ ரிலாக்ஸ் காதல் நேர்களே. ஷோவோட முடிவுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு கண்மூடித்தனமாக காதல் செய்கிற அந்த நேரத்தில் சில விஷயங்கள் நம்மள அறியாமலே நடக்கும். சடனாக வெளியூருக்கு போயே ஆகணும், வேலைக்காக, படிப்புக்காக, இந்த மாதிரியான தருணங்கள் காதலில் உண்டு வரும். இப்படி ஒரு ட்ராக் போதுன்னா இன்னொரு ட்ராக் பார்த்தீங்கன்னா அது அப்படியே டோட்டல் ஆப்போசிட், லாங் டிஸ்டன்ஸ் லவ். ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்கெங்கேயோ இருந்து காதல் பண்ணுறதுலாம் ஈஸியான விஷயம் இல்லைங்க. நேரில் பார்த்துக்க முடியாத வழி, கை கோர்த்து நடக்க முடியாத வழி, இந்த மாதிரி பல ஆசைகளை வெறும் ஆசைகளாகவே போயிடும் அவங்க லைஃப்ல. காதல் பல வேதனைகளும் வழிகளும் தாண்டி தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த உலகம் முழுசுமே பார்த்தீங்கன்னா காதலால தான் நிறைஞ்சு நிற்கு. எங்கேயும் காதல், இதிலும் காதல். உள்ளம் கேட்குமே மூவில இருந்து ஹாரி ஜெயராஜ் மியூசிக்ல சீனிவாஸ் மதுமிதா வாய்ஸ்ல ஒரு சூப்பரான காதல் பாட்டு இதோ உங்களுக்காக. ஸ்டே டியூன்ட் வித் ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. ரிலாக்ஸ் காதல் ஷோவைனா இப்ப முடியலாம், ஆனா காதல் எப்பவுமே முடியாத ஒண்ணுன்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் ஷோல உங்களை மீட் பண்றேன். அதுவரை உங்களில் ஒருத்தியாய் இருக்கும் நான் உங்கள் அஜய் சுரேகா.